Peppers Entertainment Television. Turn on the heat. உங்கள் தொழிற்சாலைகள்லாம் நகரத்தில் கட்டுங்க, பள்ளிக்கூடத்தெல்லாம் கிராமத்தில் கட்டுங்க. ஏன்னா என்னை இன்னும் உயிர்ப்போடு வச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த ஆரம்ப பள்ளிக்கூட நாட்கள். யாராவது மறக்க முடியுமா? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஹைஸ்கூலு, அதுக்கப்புறம் கல்லூரி, பல்கலைக்கழகம்னு படித்தாலும் கூட ஆரம்ப பள்ளிக்கூடத்தை யாரும் மறக்க முடியாது. அப்போ பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன செய்தி நீங்கள்லாம் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அது அரபு நாட்டில் ஒரு ரேஸ் நடக்குது, அரபு ஷேக்குகள் நடத்துகிறாரு. என்ன ரேஸ்னா, ஒட்டக ரேஸ். மேலே உட்கார்ந்துருக்கிறது ஜாக்கி என்னன்னா, 4 வயதுலேருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். அதை அப்படியே இந்த ஒட்டகத்தில் வச்சு கட்டி ஓடுவார். இந்த குழந்தை கதற கதற ஒட்டகம் வேகமாக ஓடும். இலக்கை தொடுகிற பொழுது அநேகமாக இந்த குழந்தை இறந்துருக்கும். இதை பார்த்து ரசிப்பார்கள் இந்த அரபு ஷேக்குகள். இது எவ்வளவு ஒரு குரூரமான ஒரு பந்தயம் பாருங்க. இது ஒரு பொழுதுபோக்கு. அந்த குழந்தைகள் இறந்து போகிறத பற்றி கவலைப்படுறதுனா, அடிமைகளுடைய குழந்தைகள். என் நண்பர் சொன்னார், பரவாயில்ல நம்ம ஊர் எவ்வளோ தேவலை, இந்த மாதிரிலாம் ரேசிங்கு நடக்கிறது இல்லையே. நான் சொன்னேன், நாள்தோறும் இந்த ஒட்டக ரேசிங்கு நடக்கிறதேன்னு சொன்னேன். எப்படி சொல்கிறீங்க சார்? அது வேறு மாதிரியாக வேறு மாதிரி. என்னென்னா, என்ன ஒரே வித்தியாசம், ஒட்டகத்துக்கு பதிலாக பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை உட்காந்து வச்சு, ஒட்டகத்தில் அவன் உட்காரக்கிற மாதிரி உட்காரத்தி நல்லா கட்டி, நிறைய மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்கிற வெறியோடு விரட்டுகிறவர்கள் இப்பொழுது இருக்கிற பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள். இது எவ்வளோ பெரிய கொடுமை. பள்ளிக்கூடம் அங்கே வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க, அங்கே வந்து குழந்தையை கொள்றான், நீங்கள் குழந்தைமையை கொள்கிறீர்கள். குழந்தைமையை கொன்றுவிட்டு இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இன்னைக்கு குற்றச்செயல்கள் செய்பவர்கள் எல்லாம் 18-20 வயதுக்குள்ளார்கள் என்பதை சொல்கிறீர்கள். செய்யாம எப்படி இருப்பான் அவன்? யாரு மீது குற்றம்? அந்த சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. யார் உருவாக்குவது? சமுதாயம். இப்ப இருக்கிற சமுதாயம் அப்படி உருவாக்குகிறது. அதனால குழந்தைமையை குழந்தைகளிடமிருந்து பறிப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது என்று கேட்கிறேன்.